I live inside my own world of make-believe. Kids screaming. Hi friends, welcome to MKS. என் பேர் மணிகண்டன். எஸ் ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்பிது. நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி எப்போதும் கொடுப்பேன்ல, இன்ட்ரோ என்னான்னு சொல்லிடுறேன். இன்றைக்கான வீடியோவில் 22-25 ஏஜுக்குள்ளே உள்ள டீனேஜர்ஸ்க்கான மோஸ்ட்லி அவங்க வந்து எதுக்கெல்லாம் அடிக்ஷனில் இருக்காங்க, சில நிறையா பேர் என்ன எடுத்துக்கோங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சில அடிக்ஷனில் இருப்பீங்க, சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கும், சில ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, டிப்ரெஷன், அவமானம் இது மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் என்னென்ன, நெக்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷன்லாம் என்ன, ப்ராப்பர் சொல்யூஷன் இருந்தால் தான் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் இருந்தால் தான் ஒரு லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். ஸோ வந்து அதுக்கான சொல்யூஷன், அது எல்லாமே மோஸ்ட் காமனான மிஸ்டேக்ஸ் நான் சொல்கிறது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளேபேக் ஸ்பீடில் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா அதுவும் என்னால் முடியாதுன்னா இந்த இன்ட்ரோ தான் பார்க்க வந்தேன்னா நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போனோம். ஃபஸ்ட்டு எல்லா டீனேஜர்ஸ்க்கும் பேசிக்காக உள்ள மோஸ்ட் காமன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேஜர் வந்து மொபைல் ஃபோனு அண்ட் பான் அடிக்ஷன். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக என்னோடய சேனல் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வந்து அந்த அதை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து டீனேஜர்ஸ்க்கு மோஸ்ட் காமனாக இருக்கிறது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும்ல, அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறனால சில அஃபெக்ஷன்ஸ், சில லவ்லாம் ஏற்படும். ஸோ அதை வந்து நான் ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன், அது மோஸ்ட்லி காமன் தான். பட் அது எப்படி நான் ப்ராப்ளம் சொல்கிறேன்னா, சரி இப்போ வந்து நீங்கள் அதை ப்ராப்ளம்னு நினச்சிங்கன்னா அது ப்ராப்ளம் தான். பட் வந்து நீங்கள் ப்ராப்ளம்னு எதனாலதான் நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாத்துமேலே லவ் இருக்கும். பட் உங்களுக்கு அது எப்போ ப்ராப்ளமாக மாறுதுன்னா நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத போது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா, மேஜராக நீங்கள் வந்து ஒரு 20 ஏஜுக்குள்ளே இருக்கீங்கன்னு வைங்களேன், 20 ஏஜுக்குள்ளே நம்மள்கிட்ட ஒரு நம்மளுக்குன்னு ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கல, நம்மளுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை வளர்த்துக்கல, நம்மளுக்குன்னு ஒரு வீடு கிடையாது, ஒரு வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா அந்த லவ், நம்ம ஒரு ஒரு அதர் ஜெண்டர் இருக்காங்கள அவங்க மேலே நம்ம ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து ஏன் இது தப்புனா, சரி இப்போ உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அவங்கள வச்சு நீங்கள் காப்பாற்றிட முடியும்? ஜஸ்ட் அது ஒரு ரிகர்சல் மாதிரி இருந்துடக்கூடாது. நம்ம வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னா ஸோ அது லைஃப் லாங் போகணும், மேரேஜ் வரைக்கும் கண்டிப்பாக போகணும். ஏன்னா நிறையா பேர் இதனால அடிபட்டுருக்காங்க, நான் கண் கூட பார்த்துருக்கேன். என் லைஃப்லேயே நான் எனக்கு வந்திருக்கு, ஒரு நான் 12th 11th அப்போதைக்கெலாம் அது அப்போ தானே எல்லாம் பண்ணுறதா ரிகர்சல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதை நினச்சி நான் இப்போ கூட நான் என்னை நினச்சி நான் ஷேமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த தப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிரதர் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, யாருமே அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அந்த ரிசல்ட் சொன்னேன் இல்லையா, அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வயசுலேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லவ் வரும். மேஜர் மிஸ்டேக் வந்து பேட் ஹேபிட்ஸ் தான். எனக்கு வந்து 9th 10th அப்போதையும் அந்த பேட் ஹேபிட்ஸ்னால என்னன்னு தெரியும். 11th 12th எனக்கும் சில பேட் ஹேபிட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கு நான் வருத்தப்படுறேன். பட் இப்போதைக்கு எனக்கு இப்போதைக்கு அந்த பழக்கம் இல்லை. மோஸ்ட் காமனாக பேட் ஹேபிட்ஸ்னால் என்னென்னா இது, அப்புறம் இது, அப்புறம் இது, இதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ். ஸோ வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, நான் என் ஏஜ்லலாம் நான் அந்த 9th 10th அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உள்ள 2K கிட்ஸு அப்படிலாம் சொல்கிறாங்களா, அவங்க வந்து 6th 5th 4th ஸ்டாண்டர்ட் பையன், 3rd ஸ்டாண்டர்ட் பையன்லாம் எனக்கு தெரிஞ்சுலாம் பார்த்துருக்கேன், நேராக பார்த்துருக்கேன் அப்படி பண்ணுறதெல்லாம். ஸோ வந்து இதெல்லாம் மேஜர் ப்ராப்ளம்ஸ். இதனால் உங்களுக்கு என்ன நடக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதே புற்றுநோய், லங் கேன்சரு, லிவர் டேமேஜு, நெக்ஸ்ட்டு மவுத் கேன்சரு, டோட்டல் பாடியும் டேமேஜ் ஆகிரும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து அதை விடணும்னு நினச்சா கண்டிப்பாக விட முடியாது, ஜஸ்ட்டு அதை மறந்துடணும். உங்கள் பிரெயினும் ஹார்ட்டும் ஒரே ஃபோக்கஸில் செயல்படணும். அப்படி செயல்படும் போது தான் உங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ்னாச்சும் கிடைக்கும். இப்போ நீங்கள் நான் இன்றைக்கே கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. ஸோ முடியாது, ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிரெயினையும் மைண்டையும் வேறு அடிக்ஷனுக்கு நீங்கள் மாற்றி ஆகணும். அது என்ன ப்ரோ, இதுவே அடிக்ஷன் தான், நான் என்ன வேறு அடிக்ஷன் மாற்றணும்னா
லைக் உங்கள் பாடியை பில்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன கேம்ஸ் பிடிக்குமோ அதில் போங்க. ஃபிசிக்கல் கேம்ஸுக்கு, மென்டல் கேம்ஸுக்கு செஸ் இருக்குது, பிரெயின் கேம்ஸ் நிறையா இருக்குது, அது விளாடுங்க. மென்டல் உங்கள் ஃபிசிக்கல் ஸோ ரெண்டுமே ஒத்து போயிடும். நெக்ஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க. ஸோ இது மாதிரி அடிக்ஷன்லாம் நீங்கள் போங்க, கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு வாட்டி அது பண்ணி அந்த அந்த ஃபஸ்ட்டு டைமை நினச்சி பாருங்கள், யா எவன்டா எனக்கு இதை இது பண்ணா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னு அப்புறம் வாய்ப்பே இல்லை, என்னால் முடியல. ஸோ வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது உங்கள் மனசில் இருக்கும், பட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், நினச்சா முடியும். ஃபோர்த்து மேஜர் ப்ராப்ளம் மணி, காசு. ஸோ வந்து அம்மா 200 தாங்கம்மா ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அம்மா 500 தாங்கம்மா படத்துக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட, ஒரு 2000 தாங்க ட்ரெஸ் வாங்கணும், வண்டி வாங்கி தாங்கம்மா, ஃபோன் வாங்கி தாங்கம்மா, இது மாதிரிலாம் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன கேட்குறீங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் இந்த வயசில், வேறு வழி இல்லை, டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும், ஏன்னா அவங்க தான் நம்மளை பார்த்துக்குறாங்க. பட் சில பேர்லாம் வேலைக்கு போகிறாங்க, எதுக்கு இப்பயெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, படிக்க அவங்களுக்கு வந்து படிக்க காசு இல்லை அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு வந்து அவ்வளோதான், அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து அந்த வேலைக்குன்னே அர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்க அவ்வளோதான் அவங்க லைஃப் அப்படியே கொண்டு போவாங்க. நம்ம வந்து படித்து என்ன பண்ண போகிறோம், ஒரு வேலை தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வேலை தான் பார்க்க போகிறோம், ஆனால் நம்ம படித்ததுக்கு தகுந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லா பொருளுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது, நம்ம படித்ததுக்கான வேல்யூ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இவங்களுக்கு இதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன், மணிக்கான சொல்யூஷன், இதை நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்க மாதிரி தான், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். ஒரு 2025 ஒரு 2030 இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் கண்டிப்பாக ஃப்யூச்சர்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மேலே, என்ன அது ஏமாத்து வேலை, நிறையா ஸ்கேமு இதெல்லாம் இருக்குன்னு நான் அப்படியே மூட நம்பிக்கையில் இருந்தேன். நெக்ஸ்ட்டு தான் என்னோடய லீடர் சொன்னாங்க, 2016 மேலே தான் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ், ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக இது ஒரு பிஸ்னஸாக ரன் ஆகிட்டுருக்கு, இது இதுவும் ஒரு பிஸ்னஸ் தொழில் தான். ஸோ தலை சொல்கிற மாதிரி தான், பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கூலி தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உழைக்கணும், உழைச்சா தான் காசு கிடைக்கும். இதை நான் நேரடியாக நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஜஸ்ட்டு வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன், வாய்ப்பே கிடையாது. நம்மளும் வெளியில் போய் நாலு இடத்துக்கு போகணும், இது மாதிரி எப்படி சொல்கிறது உங்களுக்கு, பெங்களூர், மும்பை, நீ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா வெளிநாட்டு ராஜஸ்தான்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு சின்ன குழந்தை வேலை பார்ப்போம், காலையிலலாம் எழுந்திரிச்சு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அது அதுதான் வந்து வேலை பார்த்து அது சாப்பாடு அதுக்கு வந்து அப்போ தான் சாப்பாடு, இல்லைனா அதுக்கு சாப்பாடு கூட கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் நம்ம ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இப்போலேருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதுக்கான ஸ்கில்ஸு, டெவலப்மெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸை இப்போலேருந்து ஆரம்பிச்சிருங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு 19-20 ஆயிடுச்சு நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கோம், 18 17 ஆயிடுச்சு நம்ம இன்னும் பண்ணலைன்னா அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம், அதை யோசிச்சு பாருங்கள். 5th ப்ராப்ளம் டீனேஜர்ஸ்க்கு என்னென்னா, ஃப்ரீடம் இருக்காது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் நான் என்னை பற்றி சொல்கிறேன், நான் 10th 12th படிக்கிறப்பெல்லாம் காலைல எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, ஒரு 8 அந்த பப்ளிக் டைத்துலலாம் 8-9 நான் படிக்கிறது, அதாவது ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றது, தூங்குறது, காலைல எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு, ரொட்டீன் தான் ரொட்டீனாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து என்னை வெளியில் விட மாட்டாங்க அவ்வளோவா, வெளியில் போகணுன்னாலே விட மாட்டாங்க, அடிப்பாங்க, நான் கெஞ்சி கேட்பேன், விட மாட்டாங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன், எல்லாமே அவங்க தான் எனக்கு பண்ணுவாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன், வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஸோ வந்து எனக்கு அவ்வளோ மணிலாம் கிடையாது. ஸோ நான் வெளியிலன்னு போடுறது வந்து பக்கத்தில் இருக்க அந்த மளிகை கடை, நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிற அந்த சைக்கிளில் போகிற அந்த அனுபவம், அப்போதைக்கு வேறு எங்கே வெளியே போவேன், விரல் விட்டு சொல்லிடலாம் இதுக்கு தான் நான் போவேன்ட்டு, அப்படிப்பட்ட மார்க்கெட்டு இது மாதிரிலாம் போவேன். வேறு எனக்கு ஃப்ரீடம்லாம் எதுவுமே கிடையாது, நான் இதுலேயுமே அவ்வளோவா அச்சீவ் பண்ணியிருக்கேன், பட் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணல. அதனாலேயும் என்னமோ எங்கள் அம்மா வந்து நீ வெளியில் விடாமல் இருக்கலாம். ஸோ நான் எதுலேயோ ஒன்று சாதிக்கணும்னு எனக்கும் ஆசை இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கும் ஆசை இருந்துச்சு, பட் வந்து இன்னொன்று அந்த லெவலில் ரீச் பண்ணல. கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன், இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரீச் பண்ணுவேன்.
இதே மாதிரி உங்களுக்கும் மனசில் ஓடிட்டு இருக்கு, நானும் இன்னும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா இதை நீங்கள் யோசிக்கிறீங்கள, அதனால் நீங்கள் எதை யோசிக்கிறோமோ அதை நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, பயப்படாதீங்க. ஸோ நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்யூஷன்? ஒன்றுமே கிடையாது. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பேரண்ட்ஸ் அவங்கள வந்து நீங்கள் நம்ப வைக்கணும். அவங்க வந்து உங்களை நம்பணும். நீங்கள் போய் அவங்கள்ட்ட கெஞ்சக்கூடாது, அவங்க உங்கள்ட்ட கெஞ்சணும். என்ன கெஞ்சணும்னா, நம்ம ஒரு எதையோ ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் சின்ன வயசுலேயே கண்டிப்பாக. நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், பட் பெருசாக பண்ணலன்னு சொன்னேன். ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் நான் சூ பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை விட்டு வேறு ட்ராக்குக்கு போயிடவே கூடாது. மேலே சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த ட்ராக்கை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதான் உங்களோட பார்த்து தெரிஞ்சு போச்சுன்னா அதை விட்டுறவே கூடாது. ஒரு 6 மந்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் அதில் எப்படி டேக் ஓவர் பண்ணணுங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் அம்மாவே யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் நம்ம பையன் இதான். ஸோ அவங்களுக்கு அதான் கெப்பாசிட்டி, உங்களுக்கு வந்து அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ வெளியில் போய் விளா, என்ன இன்றைக்கி விளையாடவே போல, என்ன நீ வெளியில் போல, என்ன இன்னைக்கு மேட்ச் இருக்கே போல அப்படின்னு அவங்களே உங்களை கேட்பாங்க. சீக்கிரம் உங்களை எழுப்பிவிடுறதுலேருந்து உங்களுக்கு பணிவடை செய்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உங்கள் தகுதி வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பை.